குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 3 பாடம் அறிவியல், பாடத்தலைப்பு விலங்குகளின் வாழ்க்கை. இந்த பூமி வந்து லட்சக்கணக்கான விலங்குகள் வாழ இடத்தை அளிக்கிறது. ஒரு உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். ஒரு உயிரினம் வாழறதுக்கு எதெல்லாம் அடிப்படை தேவை? உணவு, நீர், இருப்பிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல், இவையெல்லாம் தான் விலங்குகள் வாழும் வாழிடத்தில் காணப்படுகிறது. வாழிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய காடாக இருக்கலாம், இல்லை ஒரு சிறிய இலையாக கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விலங்கும் வேறு வேறு சூழ்நிலையில் வாழுது. தண்ணியில் வாழ்கிற மீன்கள் இருக்குது, குகையில் வாழ்கிற சிங்கங்கள் இருக்குது. அது தன்னுடைய தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்துக்குது. மீன்கள் நீரில் வாழ்கிறதுனால அது நீர் வாழிடம்னு சொல்கிறோம். விலங்குகள் நிலத்தில் வாழ்கிறதுனால அது நில வாழிடம்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழ்கிற விலங்குகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, சமவெளியில் இருக்குது, காடுகளில் வாழ்து, இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் விலங்குகள் வாழுகிறது. அதே போல் நீர் வாழிடம் 2 வகைப்படும். 6 ஏரி, குளம் போன்றவை நன்னீர் வாழிடங்கள் ஆகும். இவதிலெல்லாம் மீன்கள், நண்டுகள், ஆமைகள் இதெல்லாம் வாழ்கின்றன. அடுத்து உவர் நீர் வாழிடம், அதாவது கடல்கள், பெருங்கடல்களும் உவர் நீர் வாழிடங்களாகும். இங்கே பார்த்தீங்கன்னா சுறா மீன், ஜெல்லி மீன், கடற்பாம்புகள், நட்சத்திர மீன்கள் போன்றவை வாழ்கின்றன. என்ன குழந்தைகளே, பல்வேறு சுற்றுச்சூழலில் வாழும் விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழிடங்கள், நில வாழிடம், நீர் வாழிடம் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? விலங்குகளின் வாழ்க்கை. வாழிடம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம். ஒரு உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். ஒரு உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். உயிரினம் உயிர் வாழ அடிப்படை தேவை என்னென்ன? உணவு, நீர், இருப்பிடம், இனப்பெருக்கத்திற்கேற்ற சூழல். உணவு, நீர், இருப்பிடம், இனப்பெருக்கத்திற்கேற்ற சூழல். அடுத்து வாழிடம் 2 வகைப்படும்னு சொன்னேன். என்னென்னது? நில வாழிடம், நீர் வாழிடம். நில வாழிடம் என்னென்னா சமவெளி, காடு. நீர் வாழிடம் நன்னீர் வாழிடம், உவர் நீர் வாழிடம். சமவெளியில் பார்த்தீங்கன்னா எலி, பசு, ஒட்டகம், கோழி இந்த மாதிரி உயிரினங்கள் வாழும். காடுகளில் உங்களுக்கே தெரியும், மான், நரி, கரடி, காட்டெருமை இவையெல்லாம் வாழும். நன்னீரில் மீன்கள், ஆமைகள், நண்டுகள் இவை வாழும். நன்னீருங்கிறது குளம், ஏரி, ஆறு இந்த நீர் தான் நன்னீர். அடுத்தது உவர் நீர். உவர் நீரில் என்ன உயிரினங்கள்? சுறா மீன், ஜெல்லி மீன், கடற்பாம்பு. உவர் நீர் வாழிடம்ங்கிறது கடல்கள், பெருங்கடல்களும் ஆகும். ஓகே சில்ட்ரன், இந்த வகுப்பில் விலங்குகளின் வாழிடம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்த கிளாஸில் உணவு பழக்கத்தின் அடிப்படையில் விலங்குகளின் வகைப்பாடு பற்றி படிக்கலாமா? ஓகே, டேக் கேர், பாய். Thank you.